வணக்கம், ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் இந்துமதி உமேஷ், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் மற்றும் மேனேஜிங் டிரெக்டர் விஷன் அகாடமி. மாத்தி யோசி மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து என்னோட வாழ்நாள் சாதனைகளை பற்றிலாம் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன், எவ்வளவோ சேலஞ்சஸ்லாம் தாண்டி ஒரு கார்ப்பரேட் லைஃப்குள்ளே நான் என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் இல்லையா, அது நிறைவேறுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, சதர்லேண்ட் குளோபல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்போ வந்து பிரம்மாண்டமாக கார்ப்பரேட் என்டர் ஆன டைம். இப்போ வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங்க்கு போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர்லாம் இப்போல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அப்போல்லாம் வந்து டைடல் பார்க் மட்டும்தான் 12 மாடி கட்டிடம், பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் அந்த பஸ்ஸில் போகும்போது என்ன யோசிப்பேன், அச்சா எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பில்டிங், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக எம்ப்ளாயீஸ்லாம் ஐடி கார்டெலாம் போட்டு வராங்க, நம்ம ஒரு நாள் ஆச்சு இதுக்குள்ளே போய் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஜாலியாக சொல்லுவோம். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு ஒரு சின்ன ஆசை. அந்த கம்பெனியில் அந்த சதர்லேண்ட் குளோபல் சர்வீசஸில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது, என்னென்னா நான் வந்து இன்டர்வியூக்கு போனேன், அட்டன் ஏன்னா அதான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூவே, ஏன்னா வந்து இத்தனைக்கு முடிச்சு கொஞ்சம் நாள் ஆனால் கூட எனக்கு தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, குழந்தையெல்லாம் பிறந்து ஒரு வயசானதுக்கு அப்புறமா நான் வந்து கார்ப்பரேட்டில் என்ட்ரார் இல்லையா, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. ரொம்ப நர்வஸாக போனேன். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முழு நீட்டுக்கு ஒரு 12 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் நடந்தது. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு, அந்த ரவுண்டு, குரூப் டிஸ்கஷன், ஆப்டிடியூடு, அதுக்கப்புறமா ஹெச்ஆர் ரவுண்டு, ஆப்ரேஷன்ஸ் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரவுண்ட்ஸ்லாம் நடந்தது. எல்லாம் ஒரு வழக்கையாக முடித்து லாஸ்ட்டில் ஹெச்ஆர் ரவுண்டு நடக்கும்போது நம்மளோட டைம் எப்படி நடக்குது பாருங்கள், சுற்றி போட்டு அடிக்கிது பாருங்கள். அந்த டைமில் எல்லாமே சொல்லிட்டாங்க, ஓகே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வெள்ளிக்கிழமை இந்த இது முடித்தேன், சனிக்கிழமை வெயிட் பண்ணேன், சண்டே வந்து மண்டேவும் வரல, டியூஸ்டேவும் வரல, சரி வெட்னஸ்டே கிளம்பி வரலாம் அப்படிங்கும்போது கால் பண்ணினேன், யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ தேர்ஸ்டே மார்னிங் நான் திருப்பியும் அந்த கம்பெனிக்கு வந்து சேர்றேன், அவங்க சொன்னாங்க நீங்கள் செலக்டே ஆள் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே இடிஞ்சு உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்டர்வியூவே ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தில் போனேன், ஆனால் நீங்கள் செலக்டே ஆகலைன்னு சொல்லும்போது இத்தனை இன்டர்வியூவும் நடந்து வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஹெச்ஆர் லாஸ்ட்டில் யார் எனக்கு ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பொண்ணு வந்து உன்னோட ஃபைலே கிடையாது, நீ உன்னை நான் பார்த்ததே இல்லாத மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, அந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் எனக்கு இன்டர்வியூ பண்ணார் இல்லையா, அவர் வந்தார், நான் தான் அவனை ஜாயின் பண்ண சொல்லிட்டேனே, நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது தான் இந்த விஷயம்லாம் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், திருப்பி நீங்கள் அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எல்லா ரவுண்டையும் அட்டன் பண்ணிட்டு நல்ல வேலை அந்த ஹெச்ஆர் வரல, வேற ஒரு ஹெச்ஆர் மூலியமாக நான் திருப்பியும் வந்து அந்த கம்பெனியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப பெருமிதமாக போனேன். சரி ஒரு கார்ப்பரேட் ஃபீல்டில் நான் என்ட்ரு ஆயாச்சு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அழகாக போச்சு. ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, என்னென்னா நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு சில காலங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். சின்ன குழந்த, ஹஸ்பண்ட், ஒரு கன்வென்ஷனல் ஃபேமிலி, நைட் ஷிஃப்ட் எப்படி திருப்பியும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா நமக்கு வந்து க்ரோத் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா, நம்ம டீம் லீடருக்காக க்ரோ ஆகிற டைம், ஏன்னா நான் தான் வந்து பிஜிடிசிஏ ஹோல்டர் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி கொஞ்சம் காலமாக நைட்டு பகல் எல்லாருமே சண்டே வந்து மூவி பார்த்துட்டுருப்பாங்க, ஜாலியாக ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணுவாங்க, எனக்கு கேப் வரும், நான் ஏறி போகணும். அப்படி வந்து ஒரு கார்ப்பரேட் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய விஷயம் நிறைய சம்பாதிச்சோம், ரொம்ப ப்ளசண்ட்டாக லைஃப் போயின்ட்டு இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நைட் ஷிஃப்ட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது மாற்று, நைட் ஷிஃப்ட்டு உனக்கு ஒத்து வராது, நீ என்னதான் அமெரிக்கன் சப்போர்ட் பண்ணாலும், ஆஸ்திரேலியா யூகே சப்போர்ட் பண்ணாலும் லைஃப் லாங் இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது, ஏற்கனவே 2 இயர்ஸ் ஆயிடுத்து இந்த கம்பெனியில், மாற்று மாற்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருந்தாங்க. சரி மாற்றலாம், கண்டிப்பாக மாற்றி யோசிச்சு தானே ஆகணும் எல்லா விஷயத்தையுமே, எப்படி மாற்றலாம், என்ன மாதிரி மாற்றலாம் அப்படிங்கும்போது திருப்பியும் ஒரு ட்விஸ்ட் வந்ததுங்க, ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். என்னன்னு யோசிக்கிறீங்களா, யோசிச்சுட்டே இருங்க, நாளைக்கு நான் அதை சொல்கிறேன்.